ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட் பவுல். இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே எப்படி சுத்தமான தேங்காய் எண்ணெயில் சோப் செய்கிறதுன்றத பார்க்கலாம். சோப் செய்கிறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். சோப் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம மெஷரிங் கப்பில் ஒரு கப் காஸ்டிக் சோடா எடுத்திருக்கேன். இந்த காஸ்டிக் சோடா நமக்கு எல்லா கெமிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும், கையில் பட்டா எரியும், அதனால க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் வேப்பிலையும் ஆலோவேராவையும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை இதோட ஆட் பண்ண போகிறோம். இதையும் மெஷரிங் கப்பில் தான் பண்ணணும். அதாவது ஒரு கப் காஸ்டிக் சோடாக்கு 2.5 கப் தண்ணி சேர்க்கணும். தண்ணிக்கு பதிலாக நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ மெஷர் பண்ணிடலாம். இதை போல் சோப் செய்யும்போது குழந்தைங்க பக்கத்தில் இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா காஸ்டிக் சோடாலேருந்து வர நெடி மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டுட்டு செய்யுங்க. 1.5 கப்புக்கு அரைச்ச ஆலோவேரா நீம் வாட்டர் இருக்குது. பேலன்ஸுக்கு தண்ணி சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விஸ்கர் வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த தண்ணி ரொம்ப சூடாகும். சூடு ஆறுற வழியும் அப்படியே ஃபேன் கடியில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூடு ஆறியிருக்கும். சூடு ஆறினதுக்கப்புறம் தான் சோப் செய்ய ஆரம்பிக்கணும். சூடோடு இருக்கும்போது நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா கரெக்டான பதத்துக்கு சோப் வராது. இப்போ நான் சேர்க்க போகிறது சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது வீட்டில் இருக்கிற தேங்காயிலேருந்து காய வச்சு அரைச்சி எடுத்தது. இப்போ கடையில் வாங்குகிற தேங்காய் எண்ணெய் இதில் யூஸ் பண்ண வேண்டாம், அதுவே கெமிக்கல் தான். உங்களுக்கு கிடைச்சா சுத்தமான மரச்செக்குலேருந்து தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போது தேங்காய் எண்ணெய் 1.5 கப் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் காஸ்டிக் சோடாக்கு 2.5 கப் தண்ணியும் 1.5 கப் தேங்காய் எண்ணெயும் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது நல்ல தோசை மாவு பதத்துக்கு வர வழியே மிக்ஸ் பண்ணணும். எப்படியும் குறைஞ்சது 20-30 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட பீட்டர் இருந்ததுன்னா பீட்டர் யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு கெட்டி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து லாவெண்டர் ஆயில் சேர்க்க போகிறேன். இது வந்து பியூர் லாவெண்டர் ஆயில். இது ஆன்லைனில் கிடைக்கும், ஆர்கானிக்காக இருந்தால் பார்த்து வாங்கிக்கோங்க. லாவெண்டர் ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வாசனையான சோப் யூஸ் பண்ணி நம்ம பழக்கப்பட்டதுனால தான் இந்த லாவெண்டர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு தடவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேர்ட்டி டு 40 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்தில் வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு மவுல்டில் எடுத்து நம்ம விட வேண்டியதான். நான் இதுக்கு சிலிக்கான் மவுல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சிலிக்கான் மவுல்டு இல்லாதவங்க நான் காமிச்சேன் இல்லையா ஃபஸ்ட்டு பேப்பர் கப், அந்த பேப்பர் கப்பையே நீங்கள் விட்டு வைக்கலாம். மவுல்டில் 1/4 அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். ஃபுல்லாக வழிய வழிய ஃபில் பண்ணாதீங்க. நான் எடுத்த அளவுக்கு எனக்கு 9 சோப் வந்திருக்கு. இதை 24 ஹவர்ஸ் நம்ம அப்படியே வச்சிடணும், அப்போ தான் செட் ஆகும். 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு, சோப்பும் நல்லா செட் ஆகிருக்கும். இதை அழகாக வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சோப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வெளியில் கிடைக்கிற சோப்பில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் சேர்த்துருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே சுத்தமான தேங்காய் எண்ணெயை வச்சு ரொம்பவே அருமையாக இந்த போல் சோப் செஞ்சிடலாம். இந்த சோப்பை நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது, 48 நாள் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். 48 டேஸ் கொஞ்சம் ஓப்பன் ஏரில் வச்சு வைங்க. 48 டேஸ் வச்சுருந்த சோப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சோப்பை நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே போல் யூஸ் பண்ணலாம். வீட்லேயே செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஸ்கின் ஃப்ரெண்ட்லி சோப் இது. கடையில் வாங்குகிற எந்த சோப்லேயுமே சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம வீட்லேயே எடுத்த சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின் ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது நுரையும் நல்லா வருது. சோப் யூஸ் பண்ணி பழக்கப்பட்ட நமக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு திருப்தியாகவும் இருக்கும். இதை போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சோப் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.